தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது யூஜிடிஆர்பி நியமன தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் பிஜிடிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்கும் நம்ம இணைய வழி வகுப்பு நடத்திட்டு இருக்கோங்க. இந்த இணைய வழி வகுப்பு தமிழ் பாடத்திற்கு இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. வணிகவியல் பாடத்திற்கு நம்ம விரைவில் தொடங்க இருக்கிறோங்க. இந்த வகுப்பு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டீம்ஸ் ஆப்பில் தான் நடத்துகிறோம். மாலை நேரம் 7 to 9 இந்த நேரத்தில் நடத்துகிறோம். விடுமுறை நாட்களாக இருந்தால் காலை நேரம் நடத்துகிறோங்க. இப்போ யூஜி பிஜி இந்த டிஆர்பியை தொடர்ந்து அடுத்து கல்லூரி பேராசிரியர்களுக்கான டிஆர்பி போட்டித் தேர்வு வர இருக்கிறதா அறிவிப்பு வெளிவந்திருக்கு. நண்பர்கள் எல்லோரும் அது அறிந்த விஷயம்தான். இந்த தேர்வுக்கு இந்த பாடத்திட்டம் வெளியாகலைங்க. இந்த பாடத்திட்டம் வெளியாவதற்கு நம்ம காத்திருக்கோம். அதற்கு முன்பாக இப்போ பொதுவான பாடங்கள், இப்போ இலக்கண பாடங்கள், சங்க இலக்கியம், 15 கீழ்க்கணக்கு, சிற்றிலக்கியங்கள், பக்தி இலக்கியம், இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யூஜி பிஜி இது எல்லாத்துக்குமே பொதுவாக இருக்கக்கூடிய பாடங்கள். கண்டிப்பாக கல்லூரி பேராசிரியர்களுக்கான டிஆர்பியிலையும் இந்த பாடத்திட்டங்கள்லாம் கண்டிப்பாக இருக்கும். என்ன புதிதாக இணைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்ச் மெத்தடாலஜி, அது ஆராய்ச்சி நெறிமுறைகள். ஏன்னா கல்லூரி அப்படிங்கும்பொழுது இந்த ஆராய்ச்சி நெறிமுறைகள் சம்பந்தமான பாடங்கள் கண்டிப்பாக அதில் இணைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்கும். இப்போ பிஜிடிஆர்பி பாடத்திட்டமே பார்த்திங்கன்னா மாற்றம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன மாற்றம்னா புதிதாக ஏதாவது இணைக்கலாம். இப்போ யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் ஒப்பிலக்கியம், மொழிபெயர்ப்பியல், கணினி, நாட்டுப்புறவியல் இதெல்லாம் இணைச்சிருக்காங்க. மற்றபடி நம்ம சங்க இலக்கியம், இலக்கணம், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியங்கள் இதெல்லாம் யூஜி பிஜி ரெண்டுக்குமே காமனாக இருக்கிறது தான். இப்போ நம்மக்கிட்ட பிஜிடிஆர்பி சேர்ந்தாலும் சரி, யூஜிடிஆர்பி இணைந்தாலும் சரி, இருவருக்குமே இரண்டு பாடத்திட்டங்களையுமே நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம். அதோடு நெட் செட் தேர்வுக்கான அந்த பயிற்சியும் நம்ம இதிலே கொடுக்குறோம். அதற்கான டெஸ்ட் பேட்சும் நம்ம இதிலே கொடுக்குறோம். அவங்க சேர்றது ஒரு கோர்ஸில் சேர்ந்தாலும் நம்ம அந்த அதாவது அந்த குவாலிஃபிகேஷனுக்கு உரிய என்ன தேர்வுலாம் வருதோ அதுக்கெல்லாம் நம்ம இதில் பயிற்சி கொடுக்குறோம். இப்போ நம்ம கல்லூரி தேர்வுக்கான அதாவது கல்லூரி டிஆர்பிக்கான போட்டித் தேர்வுக்கான இணையவழி வகுப்பு நம்ம நடத்த இருக்கிறோம். மிகு விரைவில் தொடங்க இருக்கிறோம். தமிழ் பாடத்திற்கும் வணிகவியல் பாடத்திற்கும் இந்த காலேஜ் டிஆர்பிக்கான வகுப்பு நம்ம தொடங்க இருக்கிறோம். ஆல்ரெடி ஏற்கனவே பிஜி டிஆர்பிக்கும் யூஜி டிஆர்பிக்கும் தமிழ் பாடத்துக்கு நம்ம வகுப்பு நடந்துக்கிட்டு இருக்குங்க. வணிகவியல் பாடத்திற்கு வெகு விரைவில் தொடங்க இருக்கிறோம். சில நண்பர்கள் இப்போ இணைஞ்சிருக்கிறாங்க. இதில் இணைந்து கொள்ளணும் அப்படின்னு விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணை தொடர்பு கொள்ளலாங்க. இப்போ நம்ம போன முறை பார்த்தோம் அப்படின்னா இந்த பிஜிடிஆர்பி இல்லை அப்பாயின்மெண்ட் ஆகி போயிட்டாங்க தேர்வு எழுதி. அதில் நம்மக்கிட்ட பயின்ற நண்பர்கள் ஒரு 52 நண்பர்கள் பிஜிடிஆர்பியில் செலக்ட் ஆகியிருக்காங்க. செலக்ட் ஆகி இன்றைக்கி பள்ளியில் பணிபுரியறாங்க. இது மட்டும் இல்லை, என்னென்னா நம்மக்கிட்ட பிஜிடிஆர்பிக்காக தான் வகுப்பு இணையிறாங்க. ஆனால் அவங்களுக்கு நம்ம நெட் செட் தேர்வு எழுதுவதற்கான பயிற்சியும் நம்ம கொடுக்குறோங்க. அப்படி பார்த்தோம்னா போன முறை பிஜிடிஆர்பிக்காக நம்ம வகுப்பில் இணைந்த நண்பர்களில் ஒரு 62க்கு மேலேயே இருக்காங்க. ஒரு 70 கிட்டத்தட்ட வராங்க. அவ்வளோ நண்பர்கள் யூஜிசி நெட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டாங்கங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இது ஒரே கல்லில் இரண்டு மங்க மாதிரிங்க. இப்போ அவங்க அரசு பணியில் பிஜிடிஆர்பியாக பிஜி அசிஸ்டண்டாக பணிக்கு சேர்ந்துட்டாங்க. அதே சமயம் நெட் எக்ஸாமும் கிளியர் பண்ணிட்டாங்க. அடுத்து காலேஜ் டிஆர்பிக்கும் அவங்க எலிஜிபிள் ஆகிடுவாங்கங்க. அதனால் நம்மக்கிட்ட இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம இந்த மாதிரி பல தேர்வுகளுக்கும் வழிகாட்டுதல் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோங்க. நம்மளுடைய மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்பொழுது தமிழ்ச்சோலையை பொறுத்த வரைக்கும் மூல நூல்கள் தாங்க. நம்ம ஜெராக்ஸ் மெட்டீரியல் மாதிரி எதுவும் இல்லை, மூல நூல்கள் தான் கொடுக்குறோம். இருந்தாலும் சில பகுதிகளுக்காக இப்போ நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி இந்த கல்லூரி டிஆர்பி எழுதக்கூடிய நண்பர்களுக்காக சில நம்ம நோட்ஸ் தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு இந்த நோட்ஸ் நம்ம கொடுக்குறோங்க. தனியாக அவங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது ஒரு வெகு விரைவில் ஒரு புத்தகமாக, ஒரு சீரியலில் ஒரு புத்தகமாக போடலான்னு இருக்கோம். அது கண்டிப்பாக அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். என்ன தான் நம்ம புத்தகம் போட்டாலும் பயனுள்ளதாக இருந்தாலும் மூல நூல்கள் தரக்கூடிய பயனை வேறு எந்த மெட்டீரியலும் தந்திட முடியவே முடியாதுங்க. யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம ரெஃபர் பண்ணுற புக்ஸ் பார்த்திங்கன்னா நீலபத்மநாபன், சிற்பி பாலசுப்ரமணியனுடைய பதிப்பு, இவங்க இருவருடைய பதிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய புதிய தமிழ் இலக்கிய வரலாறுன்னு சொல்லிட்டு 3 வால்யூம் புத்தகங்க. ரொம்ப அருமையான புத்தகம் இந்த 3 புத்தகங்களும். அவ்வளவு செய்திகள் இருக்குது. இந்த புத்தகங்களை தான் நம்ம யூஜிடிஆர்பி நியமன தேர்வு சேரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். பிஜிடிஆர்பி சேரக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம ஒரு 34 மூல நூல்கள் கொடுக்குறோங்க. இலக்கணம் எல்லாமே கொடுக்குறோம். திருஞான சம்பந்தம் ஐயாவுடைய புத்தகங்கள்லாம் கொடுக்குறோம். யாப்பருங்களுக்கு அருகே, நன்னூல், தண்டி அலங்காரம், புறப்பொருள் என்பாமலை, அகப்பொருள் விளக்கம்,
தொல்காப்பியம் இதெல்லாம் கொடுக்குறோம். அப்புறம் மொழி வரலாறுன்னு சொல்லும்பொழுது சகத்திலிங்கம் அவருடைய திராவிட மொழிகள் 1-2, அடுத்து சு சக்திவேலையா அவருடைய தமிழ் மொழி வரலாறு, இந்த புத்தகங்கள்லாம் நம்ம தேப்பொம்மி இவங்களுடைய புத்தகங்கள்லாம் கொடுக்குறோம். சிற்றிலக்கிய வகைகள், சிற்றிலக்கிய செல்வம், இந்த புக்கெலாம், இந்த மாதிரி ஒரு 34 மூலநூல் 10 பாட்டு முழுமையாக கொடுக்குறோம். 8 தொகையில் புறநானூறும் குறுந்தொகையும் கொடுக்குறோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உரையாசிரியர்கள் புத்தகம் கொடுக்குறோம். அடுத்து இது ரொம்ப ஒரு அருமை அரிய ரொம்ப அற்புதமான ஒரு புத்தகம். அடுத்தது நாவல் நூற்றாண்டு வளர்ச்சியும், நாவல் தோற்றம் வளர்ச்சியும், சிறுகதையின் தோற்றம் வளர்ச்சியும், நாடகத்தின் தோற்றம் வளர்ச்சியும், 6 அழகப்பனது, இந்த மாதிரி புக்ஸ்லாம் நம்ம ஒரு 34 நூல்கள் பிஜிடிஆர்பிக்கு இணைந்து படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம கொடுக்குறோம். இந்த பயிற்சி வகுப்புலாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தேர்வு எழுதுகிற காலம் வரைக்கும், இதனுடைய டியூரேஷன் அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் தேர்வு எழுதுகிற அந்த காலம் வரைக்கும், அடுத்து ஒரு டாபிக் முடிச்சிட்டோம் அப்படின்னா அந்த தலைப்பில் நம்ம தேர்வு வைக்கிறோங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 300-க்கு மேற்பட்ட தேர்வுகள் நம்ம நடத்துகிறோம். தலைப்பு வாரியா, அப்புறம் யூனிட் வாரியா, அப்புறம் ஓவரால் டெஸ்ட்டு, இந்த மாதிரி நம்ம பிரித்து ஈஸி டெஸ்ட்டு, அப்புறம் கொஞ்சம் நம்ம டஃப்பாக கேட்குறது, அடுத்து நெட்டு செட் எக்ஸாமில் கேட்குற மாதிரி அந்த டைப்பில் குவஷின் நம்ம கேட்குறது, கூற்று காரணம் கொடுக்கறது, அடுத்தது 1-2, 3-4 சரி நெட்டு செட் எக்ஸாம் பாஸ் பண்ணி அல்லது எழுதுன நண்பர்களுக்கு அது தெரியும். அந்த பேட்டர்னில் நம்ம கொடுக்குறோங்க. இப்போ பிஜிடிஆர்பியை பொறுத்த பிஜிடிஆர்பி இல்லைங்க, கல்லூரி டிஆர்பியை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேப்பர் சொல்லியிருக்காங்க, முதல் தாள் 2ஆம் தாள்னு சொல்லியிருக்காங்க. இதில் முதல் தாள் பார்த்தீங்கன்னா 50 மதிப்பெண் அப்ஜெக்டிவ் டைப்பில் கேட்குறாங்க, மீதி 50 மதிப்பெண் கட்டுரை வடிவில் எழுதுகிற மாதிரி. 2ஆம் தாளும் அதே மாதிரி தான், 50 மதிப்பெண் அப்ஜெக்டிவ் டைப்பு, 50 மதிப்பெண் கட்டுரை வடிவில். கட்டுரை வடிவில் அப்படின்னு சொல்லி கொடுத்து 5 வினாக்கள் எழுதுறதுக்கு, ஒரு வினாக்கள் 10 மதிப்பெண் 50 மதிப்பெண் 2 மதிப்பெண் 3 மதிப்பெண் பார்த்தீங்கன்னா நேரடி தேர்வுக்கு வைக்கலாம். இதுலேயும் நம்ம கௌரவியாளர்கள் அவங்களுடைய பலத்துக்கு பார்த்தீங்கன்னா 15 மதிப்பெண் கொடுத்துட்றாங்க. ஸோ இன்டர்வியூ இப்போ 230 மதிப்பெண்ணுக்கு வைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கான குவாலிஃபிகேஷன், நம்ம கல்லூரி டிஆர்பி நீங்கள் எழுதணும் அப்படின்னா அதுக்கான கல்வி தகுதி என்ன அப்படின்னா பிஜி வித் நெட் ஆர் செட் அல்லது பிஜி வித் பிஹெச்டி இதாங்க. இப்போ நீங்கள் பிஜி முடிச்சுட்டு எம்ஏ முடிச்சுட்டு பிஹெச்டி பாஸ் பண்ணியிருக்கீங்கன்னா நீங்கள் எழுதலாம். இல்லை நான் பிஹெச்டி படிக்கல, எம்ஏ முடிச்சுட்டு நான் செட்டு அல்லது நெட்டு பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்களும் எழுதலாம். எம்ஃபில் இதுக்கு அவசியம் கிடையாதுங்க, எம்ஃபில் வந்து இது குவாலிஃபிகேஷன் இதில் தேவையே கிடையாது. நான் எம்ஏ எம்ஃபில் நான் எழுதலாமா, எழுத முடியாதுங்க. வெறும் எம்ஏ எம்ஃபில் எழுத முடியாது, இல்லை நான் வெறும் எம்ஏ பிஎட் எழுத முடியுமானா, எழுத முடியாதுங்க. எம்ஏ வித் பிஹெச்டி பண்ணியிருக்கணும் அல்லது எம்ஏ வித் நெட் ஆர் செட் ஏதோ ஒன்று படிச்சிருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இவங்க எல்லோருமே எழுதலாம். இதுக்கு வயது வரம்பு கிடையாதுங்க. இப்போ பிஜிடிஆர்பிக்கு வயது வரம்பு வச்சுருக்காங்க. ஓசி பிரிவினர் பொதுப்பிரிவினருக்கு பார்த்திங்கன்னா 42, பொதுப்பிரிவு அல்லாத மற்ற பிரிவு நண்பர்களுக்கு 47 வயதும் வச்சுருக்காங்க. ஆனால் கல்லூரி டிஆர்பிக்கு அந்த மாதிரி வயது வரம்பு கிடையாது. ஸோ நீங்கள் வந்து ஒரு எம்ஏ முடிச்சுட்டு ஒரு செட்நெட் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த டிஆர்பி நீங்கள் எழுதலாம். ஏன்னா இதுக்கு கடின உழைப்பு போடணும். ஏன்னா கல்லூரி அளவில் கேட்கும் பொழுது கண்டிப்பாக ரிசர்ச் மெத்தடாலஜி இருக்கும், நிச்சயமாக இருக்கும். அப்புறம் நம்ம டிஸ்கிரிப்டிவ் டைப் அப்படிங்கும் பொழுது, கட்டுரை வடிவில் வினா அப்படிங்கும் பொழுது அதில் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய நமக்கு வந்து பயிற்சி வேணும். ஏன்னா இப்போ நம்மலாம் எல்லா போட்டித் தேர்வுக்குமே அப்ஜெக்டிவ் டைப்பே வந்து டிக் பண்ணிட்டு போயிட்டோம். இப்போ நம்ம புதிதாக கட்டுரை வடிவில் எழுதணும் அப்படிங்கும் பொழுது அந்த 2 மணி நேரம் தராங்க, 2 மணி நேரம் தராங்க, நம்ம அந்த கேள்வி எழுதணும் அப்படிங்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நிறைய தெரிஞ்சு விஷயம் நிறைய தெரிஞ்சால் தான் என்ன பண்ண முடியும், உள்ளே நம்ம எழுத முடியும். அந்த எழுத்து பயிற்சியும் நமக்கு வேண்டும். அதனால் அது நம்ம பார்க்குறதுக்கு ஏதோ 8 கொடுத்து 5 எழுதிடுறோம், ஈஸியாக ஏதோ ஒன்று எழுதிடலாம் அப்படி இல்லை. அதில் வந்து 2 வேல்யூஷன் இருக்குது, முதல் ஒருத்தர் திருத்துவாங்க, 2வது ஒருத்தர் திருத்துவாங்க. இந்த 2லேயும் வேரியேஷன் ஆகும்பொழுது அதை 3வது நபர் ஒருத்தர் அதை வேல்யூ பண்ணுவாங்க. இந்த மாதிரி பல படிநிலைகளை தாண்டி தான் அதுக்கு நம்ம மதிப்பு போடுறாங்க. ஸோ அதுக்கான நம்ம படிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய தெரிந்து கொள்ள வேண்டும், நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும், நிறைய நூல்கள் படிக்க வேண்டும். நம்ம இப்போ சேர்றவங்க இப்போ பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த கல்லூரி டிஆர்பிக்கு இதில் பாஸ் பண்ணி போனால் இந்த உதவி பேராசிரியருக்கு ஸ்டார்டிங் சேலரி ஆரம்பத்திலே பார்த்திங்கன்னா 80,000 தொடும், 75-80,000 தொடும். அப்போ அந்த அளவுக்கு சம்பளம் தராங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கணும், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா கல்லூரி மாணவர்கள் எல்லாமே பக்குவப்பட்ட மாணவர்கள், நம்ம போயிட்டு அங்கே 1 மணி நேரம் வகுப்பில் நிற்கிறோம் அப்படின்னா நம்ம விஷயம் தெரியாமல் போயிட்டு நம்மளால் ஒரு 10 நிமிஷம் கூட நிற்க முடியாது. ஏன்னா நம்மை காட்டிலும் நம்மளுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய மாணவர்கள்
ஒரு 10 நிமிஷத்தில் நம்மளை எடை போட்டுருவாங்க. இவங்களுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுது தெரியல அப்படிங்கிறத. அதனால் நம்ம நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளணும். முக்கியமாக மூல நூல்கள்லேருந்து நிறைய நம்ம படிக்கணுங்க. நோட்ஸோ இல்லை ஒன்வேர்ட் டைப்பில் படிச்சுட்டோ நம்ம போய் அந்த எக்ஸாம் எழுதிடலாம் அப்படிங்கிறது வந்து எட்டாக்க நீங்கள் உண்மையாக அது சிறப்பு கிடையாது. அப்படி அது அந்த மாதிரி ஒரு அச்சீவ் பண்ணவும் முடியாது நம்ம. ஸோ நூல்கள் எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோமோ, மூல நூல்களை எந்த அளவுக்கு நம்ம தரவு பண்ணி படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு வெற்றி நிச்சயம். ஸோ தமிழ்ச்சோலையில் நம்ம உதவி பேராசிரியருக்கான போட்டித் தேர்வுக்கான அந்த பயிற்சி நம்ம கொடுக்க இருக்கிறோம். இதில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை தொடர்பு கொள்ளலாம். தமிழ்ச்சோலை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நிறைய பேருக்கு இதில் வாய்ப்பு இருக்குது. படிச்சுட்டு வர்ற நண்பர்களுக்கும், ஏற்கனவே படித்து முடித்து நம்ம கல்லூரியில் பணியாற்றக்கூடிய நண்பர்களுக்கும் அந்த நேர்முக தேர்வில் 15 மதிப்பை நான் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதில் யாரும் பாதிக்கப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக நம்ம நிச்சயம் நல்ல முறையில் படித்தோம் அப்படின்னா இந்த வெற்றியை மிக எளிதாக நம்ம அடையலாம். தொடர்ந்து எல்லா நண்பர்களும் படிங்க. நிறைய நண்பர்கள் பயிற்சி வகுப்புக்கு போகாமல் வீட்டில் இருந்தே ரொம்ப கடின உழைப்பு போட்டு புத்தகங்கள் எல்லாம் தேடித்து திரட்டி சேகரித்து படிக்கக்கூடிய நண்பர்கள்லாம் இருக்குங்க. அப்படி வேலைக்கு போன நண்பர்களும் இருக்கிறாங்க. உண்மையிலும் அவங்க ரொம்ப பாராட்டத்தக்க விஷயந்தான் அந்த விஷயம்லாம். கண்டிப்பாக அனைத்து நண்பர்களுக்குமே நம்ம தமிழ்ச்சோழையினுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய அடுத்த பயணம் வெற்றிகரமான ஒரு பயணமாக அமையணும். உங்களுடைய கடின உழைப்பை போடுங்க, ஆர்வத்தை காட்டுங்க. நிச்சயம் தெய்வத்தான் ஆகாதனின்னு முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை சொல்வார். தெய்வத்தாலையும் ஆகும், நம்ம முயற்சியும் அதற்கான வெற்றி நமக்கு கொடுக்கும். தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம்.